அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்திங்கன்னா இயக்குனர் அவதாரம் எடுத்தார் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த படத்தை தயாரிக்க போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வெளியாகி பயங்கர வைரலாக போயிடுச்சு இப்போ அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஆனால் இப்போவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் வந்து தலை விழிச்சாடுது கோடம்பாக்கத்தில் அப்படிங்கிற சர்ச்சை வந்து கிளம்பி இருந்துச்சு அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம மக்கள் விஜய் விஜயசெவதிகளோட மகன் சூர்யா விஜயசெய்வர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு இந்த படத்தை மாஸ்டரான அனரரசு அவர் தான் பிரபலமான ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்து இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகறாரு இந்த படத்துக்கு ஆங்கிலத்தில் பீனிக்ஸ் அப்படின்னும் தமிழில் வீலோன் அப்படிங்கிற பேரையும் வச்சிருக்காங்க இப்போ இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இருக்கட்டும் விஜய் செய்வது பையன் எப்படி கேட்டால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு கதை வச்சிருந்தேன் அந்த கதைக்கு விஜய் சேவதி பையன் வந்து கரெக்டாக இருப்பாரு அப்படின்னு அவரை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சுது தான் நான் அவரை ஹீரோ ஆக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு பிரபலமான நடிகையோட பையன் அப்படிங்கிறதால மட்டுமே அவரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு பக்கத்தில் இருந்த விஜயசேவதி மகன் சூர்யா என்ன சொன்னார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சார் நான் என் அப்பா மூலம் நான் வரணும்னு ஆசைப்படவே இல்லை விரும்பவும் இல்லை நான் என்னுடைய தனித்தன்மையோடு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு முடிவு பண்ணேன் இப்போ கூட போஸ்டரில் சூர்யா விஜய் சேவதி அப்படிலாம் போட கிடையாது பெரும் சூர்யான்னு என் பேரை மட்டும் தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் அப்பாவோடய அந்த பிம்பத்தை யூஸ் பண்ணுறது என்னுடைய ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லிக்காரு ஸோ இதை பார்த்த நிறையா நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா தம்பி வாயில் அப்பா பேரை யூஸ் பண்ணி நான் வரலன்னு சொன்னால் மட்டும் போதுமா நீங்கள் விஜய் சேவதிங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட பையங்கிற அந்த விசிட்டிங்கார்டு ஒன்றே போதுமே அப்படின்னு சொல்லி அவரை நிறைய பேர் கலாய்க்கிறாங்க ஆனாலும் கூட எல்லாருமே சூர்யா விஜயசகர்கள் ஒரு பெரிய ஹீரோ வரணும் அவருடைய அப்பா மாதிரி அப்படின்னு வாழ்த்தும் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த படம் எப்பேற்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த படத்துக்கு பிரபல ஒளிப்பதிவாளான வேல்ராஜ் தான் சினிமாட் பண்ணுறாரு விக்ரம் பேதா கைதி படத்துக்கு மியூசிக் பண்ண சாம் சிஎஸ் தான் பண்ணுறாரு ஸோ ஒரு பலமான கூட்டணியோடு தான் மக்கள் சோழன் விஜயசவதி அவருடைய பையனை வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு ஸோ இந்த படம் நிச்சயமாக இருக்குது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம்